ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பறக்கும் படை அதிகாரிகள் கெடுபிடியை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க சேலம் மாநகர வணிகர்கள் முடிவு. தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு பறிமுதல் செய்ய அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் குலாம் நபி ஆசாத் சந்திப்பு, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு. பெல்ஜியத்தில் சிக்கி தவித்த 242 இந்தியர்கள் சிறப்பு வானூர்தி மூலம் டெல்லி வருகை. முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானி தம் வீட்டுக்கு வந்திருப்பதாக டேவிட் எட்லி வாக்குமூலம். கும்பகோணத்தில் நடைபெற்ற காமாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. மேட்டூர் அருகே கொளத்தூரில் உடையும் நிலையில் உள்ள மேல்நிலை தொட்டியை விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சாலை விபத்துகளில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு ஜெயலலிதா கடிதம். சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங் பதவி விலக வலியுறுத்தி இணையதளம் மூலம் பரப்புரையில் ஈடுபட்ட 17 பேர் கைது. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.